ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டாக் நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படி வாங்கிறது, அந்த ஸ்டாக்கை எப்படி வந்து நம்ம பை பண்ணுறது, லாங் டேர்ம் வந்து நம்ம எப்படி பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்டு நேற்று ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக வந்து எப்படி ஸ்டாக், நான் ரெண்டு மூணு ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கேன், வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து இறங்கிட்டு இருக்கு, இது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு 38 பாயிண்ட்ஸ் இறங்கிருச்சு, என்ன பண்ணலாம், எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது கரெக்டாக சொல்லுங்கள், அதை ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டாக்கு எப்படி க்ரோவில் இருக்குது, அதோடய சேஃப்டி எப்படி இருக்குது, அதோடய க்ரோத் எப்படி இருக்குது, அதை நான் வாங்கினா ஃப்யூச்சரில் வந்து நமக்கு எப்படி பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை எப்படி சிம்பிளாக நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியணும். நம்ம பை பண்ணுறதுக்கு முன்னாடி, செல் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு செய்யக்கூடாது, நம்மளே வந்து ஈஸியாக பார்க்கலாம் அதை. ஓகேவா, அதை தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. ஓகேவா, இன்றைக்கி இன்வெஸ்டிங் லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, investlow.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, இன்வெஸ்டிங் லோ. ஓகே, அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி ஒரு பேஜ், ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இந்தமாதிரி ஒரு ஃப்ரண்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனே உங்களுக்கு என்ன ஸ்டாக்கு வேணுமோ, இப்போ நீங்கள் எடுக்க போகிற, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிற ஸ்டாக்கு என்ன ஸ்டாக்காக இருந்துட்டும் அதில் வந்து கரெக்டாக அந்த கம்பெனி நேம், என்எஸ்சி கோட் அப்படின்னு கேட்கும் பாருங்கள், ஆர் என்எஸ்சி கோட். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில் கேட்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து சன் டிவின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஓகே, சன் டிவி. வந்துடுச்சு, சன் டிவி நெட்ஒர்க் லிமிடெட், சன் டிவி. ஓகேவா, சன் டிவியோடைய டேஷ்போர்டு வந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டேஷ்போர்டு வரும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் வரும். இவங்க 2008 இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படி, 2009 எப்படி இருக்குது, 11 எப்படி இருக்குது, 12 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இது என்னதுடா அப்படின்னு டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் விஸ் புக் வேல்யூ. ப்ரைஸ் என்ன ப்ரைஸ், இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது, ஆக்சுவலாக 495 இருக்குது. இவங்களோட புக் வேல்யூ 2020 என்ன தராங்க, புக் வேல்யூ 145.25 இதுதான் புக் வேல்யூ. ஓகேவா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த புக் வேல்யூவில் உங்களுக்கு லாஸ், உங்களுக்கு லாஸ் வர மாதிரி இருந்தால் உங்கள் புக் வேல்யூ வந்து உங்கள் கையில் வர ப்ராஃபிட், அது இந்த ப்ராஃபிட் சொல்ல முடியாது, உங்கள் கையில் வர அமௌண்ட்டு 145 ருபீஸ், அதுதான் புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ 195, இப்போ 500 அபோவ் போச்சுன்னா நான் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி வச்சுருந்தோன்னா, இங்கே ப்ரைஸ் அலாட் கொடுத்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் போட்டு ப்ரைஸ் அலாட் கொடுத்தீங்கன்னா எந்த ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் ப்ரைஸ் அலாட் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி செக் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது இதில். ஓகேவா, இதான் டேஷ்போர்டையோட, இந்த டேஷ்போர்டு கீழே அப்படியே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த சொன்னேன் புக் வேல்யூ, இதோடைய இபிஎஸ் நிறையா இருக்கும், மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, டிவிடெண்ட் எவ்வளோ தராங்க, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்கும். இப்போ சம்மரி அட்டு இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இதில் க்ரோத்து வேல்யூ எப்படி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதில் ப்ரோஸில் வந்து என்னென்ன இருக்கும், டெபிட்ஸ் இருக்க கம்பெனி மேலே அப்படி, ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரெண்டு விஷயம் முக்கியம். ஓகேவா, டேஷ்போர்டில் இது புக் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவதில் க்ரோத் இல்லை எப்படி, க்ரோத் இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது, 16 எப்படி இருக்குது, 17 எப்படி இருந்துச்சு, உங்களோட ப்ராஃபிட் எப்படி இருந்துச்சு, இந்த 2020 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே நமக்கு வந்து கரெக்டாக ஃபர்தராக வந்து இதில் வந்து நமக்கு வந்துடும், இதில் இன்வெஸ்டிங்கில். ஸோ அதனால் இதில் பற்றி நெட் ப்ராஃபிட்டு இதில் வந்து எல்லாமே வந்துடும். இதோட நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்குது, இதில் என்ன இருக்குது, டிவிடெண்ட் ரிவீஸு, அதோடய கிராப்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்து நீங்கள் உங்கள் ஸ்டாக்கை பை பண்ணுறதோ செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதில் பார்த்து நீங்கள் எடுங்க, சாரி பை பண்ணுறதா இருந்தால் இதில் பார்த்துட்டு எடுங்க. ஓகேவா, ஈக்விட்டிஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. சேஃப்டின்றது பார்த்தீங்கன்னா சேஃப்டி மஸ்ட்டுங்க, சேஃப்டியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஒரு ஸ்டாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி சேஃப்டியில் தான் போய் எல்லாருமே பார்ப்பாங்க. எப்படி சொல்கிறேன்னா, சேஃப்டியில் தான் வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். சேஃப்டியில் எப்படி தெரியும்னா, உங்களுக்கு அந்த கம்பெனி, அந்த கம்பெனியோடைய இன்கம்மு, அதோடய எல்லாமே, இந்த ஷேர் ஹோல்டிங் பர்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா,
ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங், யார் வந்து ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களுடைய ஸ்டாக் வந்து தைரியமாக வாங்கலாம். ஏன்னா இவங்க 74% வாங்கி 75% இவங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஷேர் பார்த்தீங்கன்னா 9% தான் இருக்குது. ஓகே, ஃப்ளெச் பண்ண ஷேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஓகேவா, இன்ஸ்டிடியூல் ஷேர் ஹோல்டிங் வந்து 15% இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எடுக்கும்போது நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. இதில் இந்த மாதிரி சன் டிவியில் வாங்கி வைக்கலாம், இந்தமாரி ஒரு ஸ்டாக் எடுக்கலாம், இல்லை ஃபார்மா செக்டரில் எடுக்கலாம், இல்லை ஆட்டோமொபைல் செக்டரில் எடுக்கலாம். எதில் எடுத்தாலுமே இதில் வந்து செக் பண்ணுங்கள், செக் பண்ணி எதில் வந்து கரெக்டாக வந்து அதோடய க்ரோத் எப்படி இருக்குது, அதோடய குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்படிலாம் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன அவங்களுடைய ப்ராஃபிட்டு இதேமாதிரி எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போது கண்டிப்பான முறையில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொதல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக்கை வாங்கினோடனே உடனே காசு இருக்குது, ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுன்னா யாரும் ஸ்டாக் வாங்கிடலாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான், டக்குன்னு ஸ்டாக்கை வாங்குறாங்க, பை பண்ணுறாங்க. ஒருத்தர் சொல்லிட்டாங்க இன்றைக்கி நாளைக்கே போகுது அப்படின்னா நாளைக்கேலாம் போகாது. ஓகேவா, நாளை அவங்க சொல்கிறது நாளைக்கே போகாது, அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்கள், எந்த டயத்தில் எது வந்தால் எது எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இன்வெஸ்டிங் லோன்றது இது ஒரு investinglo.com வந்து நீங்கள் இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குக்கும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஸ்டாக்கு தான் பர்டிகுலர் ஸ்டாக்லாம் கிடையாது. இப்போ டாட்டா எதை வேணால் போடுங்க, உங்களுக்கு என்ன ஒன்று ஸ்டாக்கு வேணுமோ அது எல்லாமே போடுங்க. அந்த மாதிரி வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எதுவுமே போட்டு எடுத்துகிட்ட பிறகு என்னடா இறங்குதே மார்க்கெட் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.